எவ்ரிவன், ஐமால இருந்து அதாவது ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ல இருந்து இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் இல்ல, ஒரு பிரஸ் நோட் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு நோட்டீஸ் தான் இது. மேட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். எப்பயுமே ஹால் டிக்கெட் எக்ஸாம்க்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி கொடுத்துருவாங்க, எந்த எக்ஸாமா இருந்தாலுமே. ஸோ மேட் எக்ஸாம்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்குமே தனித்தனியா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷனும் ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சாரி ஹால் டிக்கெட்டும் ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ இங்க இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா லாகின்க்கு போயிடும். ஸோ லாகின்ல உங்களோட ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்பயுமே அட்மிட் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களோட நேம், உங்களோட நம்பர் அண்ட் அட்ரஸ்ல இருந்து ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அட்மிட் கார்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பாத்துருங்க, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன பி ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸும் வந்து ஒரு ப்ராஸ்பெக்டாஸாகவும் நமக்கு கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் அகெயின் வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து நான் காட்டிடுறேன். ஸோ திஸ் இஸ் த ஹோம் பேஜ். ஓகே, இந்த ஹோம் பேஜில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா லிங்க்குமே இருக்கும். இப்போதைக்கு புதுசாக நமக்கு கொடுத்துருக்க லிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ற லிங்க் தான். ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நீங்க பார்க்கும்பொழுதே தெரியும். இல்ல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல போய் மேட் அட்மிட் கார்டு அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்கை நான் கிளிக் பண்றேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணனா எனக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த லாகின் பேஜ்ல ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அண்ட் தென் நம்மளோட பாஸ்வேர்ட் அண்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் லைக் அண்ட் சர்டிபிகேட், உங்க சர்டிபிகேட்ல எப்படி இருக்கு, நீங்க அப்ளை பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிடும். ஸோ அட்மிட் கார்டு எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிருங்க. எக்ஸாம் எழுத போற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஐஷ்.